ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 711வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மொபைல் லான்ச்சை பற்றி இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஒன் ப்ளஸோட நாட் 2 லைட், ஒன் ப்ளஸோட ஒன் ப்ளஸ் 10, ரியல்மி ஜிடி நியோ 3, டெக்னோவோட டெக்னோ பேந்தம் எக்ஸ், போகோவோட போகோ M4 ப்ரோ, இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு மொபைல் பற்றின டீடைல்ஸ் எல்லாமே லான்ச் ஆயிடுச்சு. இதனோட ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். அது போக இன்றைக்கான அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட் அப்டேட்டு ஐஃபோன்லேருந்துங்க. ஸோ ஐஃபோன்லேருந்து ஐஃபோனோட 14 சீரியஸ் எந்த மாதிரி இருக்கும் அதனோட அப்படின்ற அதனோட பேனல் டிசைனை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து லீக் தான். ஸோ லீக்கை பார்க்கும்போது நிறைய டீடைல் தெரியுதுங்க, ஃப்ரண்ட் பேனல் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஐஃபோனோட ஐஃபோன் 14லேயும் ஐஃபோன் 14 மேக்ஸ் இந்த ரெண்டுலையுமே வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே நாச் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் முன்னாடி இருந்ததை விட சின்னதாக்கியிருக்காங்க. இதுவே ஐஃபோனோட ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ், ஐஃபோன் 14 ப்ரோ, இந்த ரெண்டுலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியான அந்த ரெண்டு கட்அவுட்ஸோட கொண்டு வராங்கங்க. ஸோ இந்த மாதிரியான டிசைனில் தான் ஐஃபோன்ஸ் இருக்க போகுது. அடுத்து இப்போ நத்திங் லான்ச்சரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனோட பீட்டா வெர்ஷனை இப்போ ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கான லிங்க்குமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், ஒரு சில டிவைஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. உதாரணத்துக்கு சாம்சங்கோட S21, S22, கூகுளோட பிக்சல் 5, பிக்சல் 6 போல ஒரு சில ஃபோன்ஸ்க்கு மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸ்க்கு சீக்கிரமாக அவைலபிள் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வேணும்னா கூகுளிலேருந்து ஏபிகே டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், ஒரு வேளை உங்களுக்கு சப்போர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து 2022 இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் எந்த அளவு க்ரோ ஆயிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட் வந்துருக்குங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது எப்போ மாதிரி எம்ஐ தான் முதல் இடத்துல இருக்காங்க. ஆமாம், 23% மார்க்கெட் ஷேரோட முதல் இடத்துல இருக்காங்க. ஆனால் ரியல்மி கொஞ்சம் 2வது இடத்துல தக்க வச்சுட்டு இருந்தவங்க பின்னாடி போயிருக்காங்க. சாம்சங் 20% மார்க்கெட் ஷேரோட 2வது இடத்துல இருக்காங்க. ரியல்மி 3வது இடத்துலையும், விவோ 4வது இடத்துலையும், ஓப்போ 5வது இடத்துலையும், அதர் பிராண்ட்ஸ் அதாவது நம்ம பார்க்குற ஐட்டல், இன்ஃபினிக்ஸ், டெக்னோ இது போல எல்லா மொபைல் பிராண்ட்ஸும் சேர்ந்து 17% இருக்கிறாங்க. ஸோ போன டைமை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்ஸுமே கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ஆனால் எம்ஐ மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஸோ இதை மாதிரி தான் போயிட்டுருக்கு மார்க்கெட். ஸோ எம்ஐ என்ன பண்ணணும் அப்படின்றத பண்ணி கரெக்டான மொபைல் லான்ச் பண்ணி மார்க்கெட்டை பிடிக்க ட்ரை பண்ணோம். அடுத்து இப்போ ஒன் ப்ளஸோட ஒன் ப்ளஸ் நாட் 3 இந்த மொபைலோட கோட் நேம் வந்திருக்குங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலி அப்படின்ற கோட் நேமில் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஏன்னா இதனோட ப்ரைவேட் டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ ஒரு சிலர்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குது, வெடிக்கா இல்லையா, நல்லா இருக்கா இல்லையா, எல்லா டே கண்டிஷன்லேயும் ஒர்க் ஆகுதா, கூலில் கிளைமேட்டில் எப்படி இருக்குது, ஹாட்டான கிளைமேட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுது, ஹீட் ஆகுதா இல்லையா போல எல்லா விஷயங்களையும் செக் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான ப்ரைவேட் டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதம் கடைசி அல்லது அதுக்கு அடுத்த மாதம் ஆரம்பத்தில் இந்த மொபைலோட லான்ச் இருக்கலாம். அடுத்து ஒன் ப்ளஸோட ஒன் ப்ளஸ் நாட் CE2 Lite இந்த மொபைலை லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்தா அதே ப்ரைஸ் தாங்க, 20,000 அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக்ஸும் நம்ம எதிர்பார்த்த அதே ஸ்பெக்ஸ் தான். ஆனால் இதில் 128 AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது போக சாம்சங் 695 அப்படின்ற ப்ராசரோட இந்த மொபைலை எடுத்து வராங்க. ஸோ இதனோட ஓவரால் ப்ரைஸ் 6GB 128GB 20,000 ப்ரைஸ் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட்டு ICICI கார்டுக்கான ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் சேலில் மட்டும் 1,500 ஆஃபர் கிடைக்கும். 18,500 உங்களால் வாங்க முடியும். பிடிக்கும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஒன் ப்ளஸோட 10R இந்த மொபைலையும் லான்ச் பண்ணிட்டாங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அதே ஸ்பெக்ஸ் தான். இந்த மொபைலுக்கும் ரியல்மியோட ரியல்மி ஜிடி நியோ 3க்கும் வித்தியாசமே கிடையாது. ஸோ இந்த மொபைலை மீடியாடெக்கோட டைமண்ட் சிட்டி 8100 அப்படின்ற ப்ராசரோட கொண்டு வராங்க. 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இதனோட பேஸ் வேரியன்ட் அதாவது 8GB 128GB வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு கொண்டு வராங்க. அதே மாதிரி இதனோட ஹையர் எண்ட் வேரியண்டான 12GB 256GB வேரியன்ட் 43,000 கொண்டு வராங்க. இதனோட ஹையர் எண்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த 150W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. அடுத்து ரியல்மி பேட் மினி இதையும் லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து 8.7 இன்ச்சஸ்க்கான எல்சிடி டிஸ்பிளேயோட வருது. ஓவராலாக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஸ்டாக் ப்ராசரோட 6400mAh பேட்டரியோட கொண்டு வராங்க. ஸோ 4G சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது சிம் போட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை 11,000 அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3GB 32GB ஒரு வேலை வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4GB 64GB வேரியண்ட்டுக்கு போய்க்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு எல்டி வெர்ஷனாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4GB 64GB இன்டர்னல் மெமரி இருக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் நீங்கள் 3GB வெர்ஷன் வெறும் வைஃபை மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு 4GB வெர்ஷன் வாங்கிக்கோங்க, யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். அடுத்து ரியல்மியோட ஜிடி நியோ 3 இதை முன்னாடியே நான் சொல்லிட்டேன். நம்ம வந்து ஒன் ப்ளஸோட ஒன் ப்ளஸ் 10R பார்த்தா அதே ஸ்பெக்ஸ் அப்படியே எட்டு வராங்க. சேஞ்சே கிடையாது, டிசைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 37,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதை விட இதில் வந்து
நமக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் கம்மியாக கிடைக்குது. ஸோ பிராண்ட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரைஸை கம்மி பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்ல ப்ரைஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னதா 35000 ரூபாய்க்கு மேலே போகும்போது இந்த மொபைல் ஏற்றுக்கிற ஒரு மொபைலாக இருக்காது அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ யோசிச்சு வாங்கிக்கோங்க. அடுத்து டெக்னோட டெக்னோ பேந்தம் எக்ஸ், இந்த மொபைலும் இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. இந்த மொபைலில் 6.7 இன்ச்சஸ்க்கான 90 Hz கர்வ்ட் ஓஎல்இடி டிஸ்பிளே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொண்டு வராங்க. ஸோ இதுதான் இந்த மொபைலோட ஹைலைட்டாகவே இருக்குது. இது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் 48+8MP கேமராவும் பேக்கில் 50MP கேமராவும் கொடுக்குறாங்க. என்ன கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியா டெக்கோட ஹீலியோ G95 அப்படின்ற ப்ராசரோட தான் இந்த மொபைலை கொண்டு வராங்க. 4700mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்குதுங்க. ஸோ இதனோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே அதிகமாக போயிருக்கு. ஆமாம், நம்ம வந்து ஒரு 20000 ரூபாய் ப்ரைசிங்கில் வரும் அப்படின்றது எதிர்பார்ப்போம். ஆனால் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 26000 ரூபாய் ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணும்போது முதல் செல்ல வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால இந்த டிஸ்பிளே உடஞ்சதுனாலும் நம்மளால் மாற்ற முடியும். அதே மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 3000 ரூபாய் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்த் இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து கர்வ் டிஸ்பிளேயோட ஒரு கம்மி ப்ரைஸ் மொபைல் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா எடுக்கக்கூடிய ஒரு மொபைலாகவே இது இருக்குங்க. ஏன்னா இந்த அளவு கம்மி ப்ரைஸில் எந்த ஒரு மொபைலும் அவைலபிள் இல்லை. அடுத்து போக்கோ M4 5G இந்த மொபைலும் லான்ச் பண்ணிட்டாங்க. இதை பற்றி என்ன சொல்கிறது, அடிச்சு துவைச்ச அதே ஸ்பெக்ஸை திரும்ப திரும்ப ரீபிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எம்ஐ. ஸோ இது வந்து மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 700 ப்ராசரோட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 90Hz எல்சிடி டிஸ்பிளேயோட வருதுங்க. ஸோ இதை தாண்டி சொல்ல ஒன்றும் இல்லை. இதனோட 6GB வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணுமா அப்படின்றத யோசிச்சுட்டு வாங்கிக்கோங்க. 5G கம்மி ப்ரைஸில் ஒரு மொபைல் வேணும் அப்படின்னா இந்த மொபைலை நீங்கள் யோசிக்கலாம். அடுத்து வேர்ல்டு வைடில் எந்தெந்த ஆப்ஸ் அதிகபட்சமான டவுன்லோட் பெற்றிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்டை இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் பேன் செய்யப்பட்ட டிக்டாக் தான் வேர்ல்டு வைடாக அதிகப்படியான டவுன்லோட் பெற்றிருக்கு. இங்கே ஆப் ஸ்டோர் ப்ளே ஸ்டோர் ரெண்டை பார்க்கும்போதும் ரெண்டுலையுமே டிக்டாக் தான் அதிகப்படியான டவுன்லோட் தொட்டிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதை தொடர்ந்து வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் கீழே நமக்கு டெலகிராமும் இருக்குதுங்க. ஸோ டெலகிராமில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ், சூப்பரான ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனாலேயே இப்போ டெலகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சத்தை தொட்டுருக்கு. ஸோ டெலகிராம் டவுன்லோட்ஸும் அதிகப்படியாக ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் அதனோட லிஸ்ட்டும் வந்திருக்கு. ஸோ இங்கே ஃப்ரீ ஃபயர் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது எதிர்பார்க்காத மாதிரி. ஆனால் செகண்ட் இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்வே சர்ஃபஸ் இருக்குது. இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு லிஸ்ட்டாகவே இருக்குது. 6வது அல்லது 7வது இடத்துல நம்மளால் பப்ஜியை பார்க்க முடியுது. இங்கே பிஜிஎம்ஐயோட ரிப்போர்ட்டையும் சேர்த்து கால்குலேட் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ பிஜிஎம்ஐ தனி கேம் அப்படின்றனால பிஜிஎம்ஐ ரிப்போர்ட் சேர்ந்துருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது பப்ஜி வந்து 7வது இடத்துல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது January 2022 ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். இன்றைக்கு வீடியோவில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி என்னென்ன மொபைலெலாம் லான்ச் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயிலும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இங்கே பார்த்ததில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எந்த மொபைல் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்க, நீங்கள் இணைச்ச மாதிரி ப்ரைஸில் வந்திருக்கா, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் வரவேற்கிறேன். கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.